வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்தியாவில் சீத்தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுற சரிகமபா எனும் நிகழ்ச்சியில் இலங்கையில் இருந்து ரெண்டு சிறுமிகள் பாடல் போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறத பற்றியதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதிலையும் இந்த அசானி மலையகத்தில் இருந்து பாடல் போட்டிக்காக சென்றிருக்கிற இந்த அசானி பற்றிய விடயத்தை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த சரிகமபா நிகழ்ச்சியில் அசானிக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். இந்த பாடல் போட்டியில் கில்மிஷா அசானி ஆகிய இரண்டு சிறுமிகள் இலங்கையில் இருந்து கலந்து கொண்டிருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதில் இந்த கில்மிஷா ஏற்கனவே செலெக்ஷன் ரவுண்டில் தெரிவாகி போட்டியில் அருமையாக பாடி இப்போ இன்னும் அந்த போட்டியில் நீடித்து கொண்டே இருக்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில் இலங்கையில் இருந்து இலங்கையின் மலையக பகுதியில் இருந்து கடந்த வாரம் நிகழ்ச்சியில் இந்த அசானி என்கிற சிறுமி பாடிய பாடல் அனைத்து நெஞ்சங்களையும் கவர்ந்து இருந்தது. அவரது குரலுடைய ஏக்கமும் கண்ணில் வறுமையோடு அவர் பாடிய பாடலும் அனைத்து தமிழர் நெஞ்சங்களினது கவனத்தையும் ஈர்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் அசானி வெற்றியோடு நாடு திரும்புறதுக்கான வாழ்த்துக்களை குவித்த வண்ணம் காணப்படுகின்றனர். மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்த அசானிக்கு இந்த சீத்தமிழ் சரிகமபா மேடையே முதல் மேடை என அசானி குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் அசானி இதுவரையில் டிவியில் எந்த பாடல்களையும் பார்த்ததோ கேட்டதோ இல்லை எனவும் ரேடியோவில் மட்டுமே தான் பாடல்களை கேட்டு அதனை உணர்ந்து பாடி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் சீத்தமிழில் சரிகமபா மேடையில் அசானிக்கு வெற்றிகள் கிடைக்குமா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை என்றே சொல்லலாம். ஏனெனில் அசானி உண்மையில் இந்த செலெக்ஷன் ரவுண்டிற்கு வரவில்லை, இடையில் இந்த சீத்தமிழ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். கில்மிஷா செலெக்ஷன் ரவுண்டிலேயே செலக்ட் ஆகி தொடர்ந்து தன்னுடைய பாடல்களை பாடிய வண்ணம் வெற்றி பயணத்தை நோக்கிய வண்ணம் சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த அசானியை பொறுத்தவரையில் தன்னுடைய குடும்ப பொருளாதார காரணத்தால் இந்த செலெக்ஷன் ரவுண்டிற்கு அசானி வர முடியாமல் போய்விட்டது. இடையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதால் நடுவர்கள் அவரை இரண்டு வாரங்கள் மட்டுமே பாடுவதற்கான வாய்ப்பு கொடுத்துள்ளனர். தொடர்ந்து இந்த மேடையில் பாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது என்பது தான் உண்மை. ஒருவேளை கில்மிஷாவைப் போல அசானியும் வடகிழக்கில் பிறந்த ஒரு குழந்தையாக இருந்திருந்தால் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்குமோ என்னமோ. மலையக சிறுமி என்பதால் இந்த வாய்ப்புகள் கிடைப்பது குறைவாகத்தான் காணப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று அசானி தன்னுடைய பக்திபூர்வமான பாடலை பாடியதை தொடர்ந்து அவருக்குரிய பாராட்டுக்களை மட்டுமே நடுவர்கள் தெரிவித்திருந்தனர். மேலும் அடுத்த வாரம் பாட வைத்து பார்ப்போம் என மட்டுமே கூறியிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த சிறுமியை இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் என்ன என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. மேலும் இதுபோன்ற காணொளிகளை காண என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.